என்ன பேசுனா சில கண்டென்ஸ் கிடைக்கும், அதனால் நான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போய்ட்றேன். செல்வமணி பர்த்டே, அதுக்கு போகிறேன். சில கண்டென்ட் கிடைக்கும்னு நம்ம சாமி சொன்ன மாதிரி. அடுத்து பேரரசு, அவர் வரும்போது அண்ணன் பேசும்போது கண்டென்ஸும் கிடைக்கும், சில கண்டனமும் அவருக்கு கிடைக்கும்னார். உண்மைதான். அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன், தம்பி உதயகுமார் கண்டன்ஸ் கிடைக்கின்றார், இவர் கண்டனம் கிடைக்கின்றார். நான் அஞ்சு கண்டெய்னர் காணுமே ரொம்ப நாளமா, ஒரு அஞ்சு கண்டெய்னரு கோடி கோடி கோடியாக ரூபாய் அடிக்க வச்சாங்க. அந்த கண்டெய்னர் திடீர்னுங்கடா ஒரு சீப்பை கூட மறைச்சி வைக்கிறாங்க சார். கண்டெய்னர் இந்த நாட்டில் காணாமல் போனது இந்த நாடு தான் சார் உலகத்துலேயே. எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடின்னு தெரியல, ஏன்னா அது மேலே இருக்கவனுக்கு தான் தெரியும். மேலேனா இப்படி மேலே, இப்படி மேலே இல்லை, இப்படி மேலே. எங்கே கொண்டு போய் மறைச்சாங்களோ அதெல்லாம் ஹைதராபாத்லேருந்து சேர்ந்துடுச்சின்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு, அவ்வளோதான். அது யார் யாருக்கு எவ்வளோ பார்ட்டு போச்சோ முடிச்சுடுவாங்க எல்லாருக்கும் அதையே. எனக்கு எது நிற்குமா நிற்காதான்னா, இன்றைக்கி நாட்டில் இந்த சம்பளம் கோடி கோடியாக வாங்குகிறாங்களே படத்துக்கு, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ப்ரொடியூசரை காப்பாற்றுற அளவுக்கு நிற்குமா நிற்காதா? இந்த நாட்டில் திடீர்னு அமைதியாக இருந்த நாட்டில் திடீர்னு மதக்கலவரங்கள்லாம் உருவாகுது, அது நின்று மக்கள் அமைதியாக வாழ்வாங்களா வாழமாட்டாங்களா? இந்த அரசியல்வாதிகள் கொள்ள கொள்ள கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறானுங்களே, இந்த ஏழைகள் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை, அந்த லஞ்ச லாவண்யம் நிற்குமா நிற்காதா? ஒருத்தர் ஒருத்தர் முன்னிருந்த ஆட்சி இந்த ஆட்சியை குறை சொல்றதும், இந்த ஆட்சி அந்த காட்சியில் குறதும், எல்லாரும் வாங்கியிருக்காங்க, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. யாரும் யாரும் தப்பு சொல்ல வாங்கினதுல யாரும் குறைபட்டவர்கள் இல்லை. அதை சொல்லி அதை அன்னைக்கு வாங்கினவன் இன்னைக்கு வாங்குறவங்களை குறை சொல்றான், இன்னைக்கு வாங்கினவன் நீ வாங்கின லஞ்சம் எங்களுக்கு தெரியாதான்றான். இதை ரைடு பண்ணி பிடிச்சிட்டு இன்ன வரைக்கும் அந்த கேஸுக்கு போகாம மறைச்சி வைக்கிறிய, நீ பண்ற அக்கிரமம் நிக்குமா நிக்காதா? ஏன் ரைடு பண்ற? ரைடு பண்ணி அந்த அஞ்சு நாள் பொறி பறக்க வைக்கிறிய. நம்ம விஜய் வந்து நெய்வேலியில, நடிகர் விஜய் நெய்வேலியில ஷூட்டிங்ல இருக்கார், ஒண்ணுமே தெரியாது அவர் ஷூட்டிங்ல இருக்கார் நெய்வேலியில. திடீர்னு ஒரு அதிகாரிகள் போய் அவரை தூக்கி வண்டியில் உட்காருங்கன்றாங்க. மத்தியானம் 2:30 மணி, ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப். அன்னை நாள் ஷூட்டிங் 6 மணிக்கு முடிய போகுது. ஆனால் அதிகாரிகள் 2:30 மணிக்கு அவருக்கு தூக்கி ஆறு, அவர் என்ன சொல்ல, என் சொந்த காரில் வரணும், இல்லை இல்லை அந்த காரில் உட்காருங்க. சரி, உட்காந்துட்டார். அங்கேருந்து சென்னை வரைக்கும் என் வழியில் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு ரிசல்ட் மட்டும் தெரியுது. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் விஜய் ஜிஎஸ்டி பற்றியும் பேசுறதில்ல, மத்திய அரசை பற்றியும் பேசுறதில்ல, எதை பற்றியுமே. அடுத்த 2 படம் பாருங்க, ஏதாவது ஒரு வரியாவது பேசினாரன்னா பேசலை. அப்போ வழியில் வரும்போது அந்த தனியார் காரில் என்ன நடந்தது, இது நிற்குமா நிற்காதா? சரி, வீட்டில் ரைடு பண்ணுங்க, விஜய் வீட்டில் ரை அவர் உட்கார வச்சுட்டு ரைட் பண்ணிங்க ஒரு 1.5 நாள். அப்புறம் ஒன்றுமே இல்லை, கிடைக்கலங்க, அது எதுக்கு ரைடு பண்ணேன், இது நிற்குமா நிற்காதா? சில மந்திரிகள் வீட்டில் நிறைய வீட்டில் எடுத்தீங்க, நிறைய பணம் எடுத்தீங்க, அது 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, அது கணக்கு காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா? சேகர் ரெட்டின்னு ஒருத்தர்கிட்ட 2000 ரூபாய் பணம் நோட்டு அடிச்சு 1000 ரூபாய் 500 ரூபாய் தடை பண்ணது, உடனே 2000 ரூபாய் நோட்டு ஒரு சர்பத் கலரில், ரோஸ் கலரில் 2000 ரூபாய் நோட்டு, இது வந்து யாரும் பிரிண்ட் பண்ண முடியாது, கல்லை இதெல்லாம் அடிக்க முடியாது, அடித்தா சேட்டலைட்லேருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடும்னு சொல்லி அடித்து விட்டீங்களே. இந்த சேகர் பாபு, சேகர் பாபு இல்லை, அதனால் சேகர் ரெட்டி, அந்த ரொட்டி சேகர் ரொட்டி கிட்ட இருந்து 33,000 கோடி பத்திரிகையில் பார்த்தோம், வீடியோவில் டிவியில் பார்த்தோம், 33,000 கோடி ரோஸ் கலர் நோட்டு புதுசாக அச்சு அடிச்சது, அதை காட்டினீங்களே 33,000 கோடி வந்து. அது ஒன்றும் இல்லை, இங்கே மணல் கொள்ளை அடிச்சது,
மொத்த கான்ட்ராக்ட் அவர் தான். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தது. அன்னைக்கு பொறுப்பில் இருந்தவங்க தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் பந்து போட்டுக்கினாங்க. குட்கா ஊழலில் இவ்வளோ பேர் லஞ்சம் வாங்கினாங்க அப்படி ஒரு நோட்டு போட்டு எல்லாம் பண்ணிக்கல. அதனுடைய ரிசல்ட் என்னாச்சு? அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் பிடிப்பாங்க, அவங்க லஞ்சம் வாங்குவாங்க, அதெல்லாம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத பங்கு போட்டுட்டு பெர்சன்டேஜ் வாங்கிட்டு விட்டுருவாங்க. அப்படின்னா நாம் கூட வாங்கலாம் அப்படின்ற நிலை வருது. அது நிற்குமா நிற்காதா? இப்போ என்னுடைய கட்சி தூய்மையான கட்சி, யாருமே வன்முறையாளர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ரவுடிகள் வீட்டிலாம் போய் போய் மெம்பர்ஷிப் சேர்க்குறீங்களே, இது நிற்குமா நிற்காதா? இந்த ரவுடிகளை சேர்த்தா அடுத்து அராஜகம் உருவாகாதா? இந்த குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிதே, ஏறக்குறைய 30 குழந்தைகள் பெண் குழந்தைகிட்ட தற்கொலை பண்ணிட்டாங்களே, அதுக்கு அது நீட்டாகட்டும் அதை வேறு என்ன ஆகட்டும், அந்த கொடுமைகள் நிற்குமா நிற்காதா? இந்த குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுறீங்களே, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை, ஐயோ வயிறு அடி வயிறெல்லாம் நோகுது, எரியுது, திராவகம் ஊத்துற மாதிரி எரியுது. அந்த கேள்விப்படும் போது அந்த அக்கிரமம் நிற்குமா நிற்காது? அங்கேயே அறுத்துற வேண்டாம் அவனை என்ன கேஸ் போட்டு 6 மாதம் தள்ளி அந்த பார்த்த முஸ்லீம் கண்ட்ரி மாதிரி என்ன ஊட்டு பொண்ணு அந்த மாதிரி பண்ண நீ விட்டு வைப்பிய அவனை, இல்லை வேற ஆளை செட் பண்ணாவது அவனை க்ளோஸ் பண்ண மாட்டேன், செட் பண்ணி க்ளோஸ் பண்ணவே இல்லையா, இல்லை என்கவுண்டர்னு ஏதாவது ஒன்று போட்டு வைப்பியா இல்லையா, இல்லை உங்ககிட்ட ரவுடிகள் இருக்கிறான் அவங்கள வச்சு செட் பண்ணுறா போகும்போது அடிச்சு தள்ளுறான்னு வைப்பியா இல்லையா? அப்போ இந்த பொதுமக்களின் ஏழை வீட்டு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறாள் பெண் குழந்தைகள், அது என்னைக்கு நிற்குமா நிற்காதா? என்ன சட்டம் போட்டு என்ன பண்ணு? ஆகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நல்ல தலைப்பு, அற்புதம் தம்பி, டைரக்டர் தம்பி, அதான் 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 ரொம்ப மகிழ்ச்சி. இதை அவன் சொன்ன மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துட்டீங்க எனக்கு. ஒரு படம் ஆரம்பித்து அதை நடிகர்கள் எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும், ஏன்னா முதலீடு இல்லாமல் வர்றவங்க வரலாம், தப்பு கிடையாது, அது அவங்கவுங்க திறமைக்கு கொடுக்குற மரியாதை தான். கடைசியில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது அனாதையாக ப்ரொடியூசர் நிற்பான், ஆதரிக்க ஆள் இருக்காது. சார் முந்தா நாள் ஒருத்தன் கேட்குற, நான் போன வருஷம் முன்னெல்லாம் கேட்பாங்க சார் இந்த சில தொழிலாளிங்க, ஒரு 2 நாள் பேட்டா கொடுக்கல படம் ரிலீஸ் தான், உன்னை யார் என் படம் எடுத்து சொன்னதுன்னு. பாவி நான் படம் எடுத்ததாக இருந்தால் நான் 30 நாளும் வீட்டில் சாப்பாடு போச்சு, 2 நாள் பேட்டாவுக்காக என்னை இப்படி கேட்குறியே, என் ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கலன்னா தொழிலே கிடையாதுரா, நடிகன் கிடையாது, டைரக்டர் கிடையாது, டெக்னீஷியன்ஸ் கிடையாதுரா, ப்ரொடியூசர் பணம் இதோ 30,000 ரூபா. இவர் டைரக்டர் சொன்னார் இதுக்கு 30,000 ரூபா ஷார்ட் ஃபிலிம். இப்போ எங்களுக்கு ஒரு படம் எடுக்கணும்னா முன்ன 30,000 ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடத்துவோம். நான் சொல்கிறது 13-20 வருஷத்துக்கு முன்னால் நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன். அப்புறம் சின்ன போவிக்கு இல்லாத எடுத்தேன், அவள் பாவம் எடுத்தேன், தங்கமான் தங்கச்சி சரத்குமார் ஹீரோ போட்டு எடுத்தேன். அதெல்லாம் வந்து ஒரு நாள் பேட்டா 5,000 ரூபா இருந்தால் முடிஞ்சிடும், சாப்பாடு 1,000 ரூபா தான் ஒரு நாளைக்கு, 1,000-1,500 முடிஞ்சிடும், பேட்டாக்கெல்லாம் ஒரு 3,500 ரூபா முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படத்துக்கு 1.5 லட்சம், 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் இல்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் நடத்த முடியாது. இப்போ 30,000 என்பது 3 மணி நேரம், அதில் எங்கள் ஹீரோ 9 மணிக்கு கால் ஷீட் கொடுத்தது, 11 மணிக்கு எழுந்து, 12 மணிக்கு பல் தொலைக்கி, 13 மணிக்கு கொப்பரிச்சு தூண் துப்பி, அது 1.5 மணிக்கு வந்தாருன்னா இந்த 1.5 வரைக்கும் இருக்கிற பேட்டா கிட்ட எல்லாம் இருக்குது பாருங்கள், அதுவே 3 லட்சம் காலி எங்களுக்கு. அதை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ப்ரொடியூசர் என்ன கதி? அப்புறம் வந்த உடனே கேரவுனில் உட்காந்துடணும், கேரவுனில் உட்காந்து சில டைம் கிடச்சா சீட் ஆடலாம், யார் ப்ரொடியூசர் விட்டு பணத்தில். இதெல்லாம் நடக்குது, எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், யாரும் கேட்குற மாதிரில இறக்கமான இருக்கா மாதிரி, யாருக்கு வந்து எதையும் இருந்தால் தானே இறக்கம் இருக்கும், நிறைய இல்லை. அது ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஒன்று கேட்டு ஆச்சரியப்படுவீங்கன்னா, அவர் 2 யூடியூப்பில் பேசினேன், பேசியிருக்கேன், சொல்லுவேன், நான் சொல்லுவேன், யார் எதிர்த்தாலும் ஐ டோன்ட் கேர், என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் அடுத்து அங்கே முதலீட படம் தான் எடுப்பான். நடிகர் வாங்குற சம்பளத்தை நான் ஷியாம் கேட்கல, அவங்க கூட அது படம் எடுத்தா போட்டிருக்கு,
ஏதோ கொஞ்சம் பணம் போட்டு இன்னும் ஃப்ரெண்டோட நடிச்சதா படுத்ததா? அதான் நம்ம போடுறது இல்லை. ஆனால் தப்பு இல்லாம அது பெரிய விஷயம். நல்ல நல்ல வெரி குட், அது போதும். அதை கூட நாங்கள் கேட்குறோம், ஷேர் அடிப்படையில் வாங்க, ஒரு என்எஸ்சி கூட எழுதி வாங்கிக்கோங்க, படம் எடுத்துருவோம். அப்போ ஈஸியாக இருக்கு, வட்டி கட்டும் தேவையில்லை, நம்ம வட்டியே முழுங்குது. அந்த ஆந்திராவில் ஒரு பெரிய பிக் 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 பட்ஜெட் பிக்சர், பெரிய படம். ஏன்னா ராம் சரண் ஹீரோ, ராம் சரண் ஹீரோனா யார், சிரஞ்சீவி மகன், பெரிய ஹீரோ, டைரக்டர் பெரிய சீனுன்னு ஏதோ ஒன்று வரும் பேர் கடைசியில், ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர். படம் எடுத்து முடிச்சுட்டாங்க, பெரிய வரவேற்பன் பார்க்குறாங்க. படம் ஒரு வாரம் கூட போகலை, பெரிய பட்ஜெட் படம் ஒரு வாரம் கூட போகலை. சரி, சில படம் தோல்வியாடும், தப்பு இல்லை, அது நேரமோ கேந்தமோ கதை சரியா இல்லையோ ஏதோ. ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னு ஆச்சரியம், இங்கே தமிழ்நாடாக இருந்து அதோடு அந்த ப்ரொடியூசரை போட அவன் தரிச்சிடுவான், அவன் அப்படி மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க யாரும். நான் சொல்கிறது சின்ன ஆட்கள்ல பரிதாப்பட்டு சார் என்ன சார் ஆச்சுன்னு கேட்குற சீளம் நடிகர்கள் சின்ன நடிகர்லாம் இருக்காங்க, அதுக்காக எல்லாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த பெரிய லெவல் சம்பளம் வாங்கினாங்க பாரு, அவங்க கண்டுக்கிறதே இல்லை. சரி, ஒழியுது, அது சாபக்கேடு தமிழ்நாடு. அந்த ஹீரோ என்ன பண்ணாருங்க, ஒரு 15 கோடி எடுத்துக்கிட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறாருங்க. ராம் சரண் போயிட்டு இதை வச்சுங்க அப்படின்னா, இல்லையே சார், நான் உங்களுக்கு பேச பணம் கொடுத்துட்டேன், நீங்கள் எதுக்கு எங்கிட்ட பணம் கொடுக்கு? நான் நடித்த படம் ஃபெயிலியர், நான் நடித்த படம் ஃபெயிலியர், ஒரு வாரம் கூட போகல, உங்களுக்கும் லாஸு, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ். டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினா என்னென்னா, இப்போ அவன் 5 கோடி நம்ம கொடுக்குறான்னு வச்சுங்க ஒரு ஏரியாவுக்கு, அந்த 5 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 20% தான் கமிஷன், மீதி எல்லாம் ப்ரொடியூசருக்கு. இந்த 5 கோடி அவன் கொடுத்தது கலெக்ட் பண்ணலன்னா எவ்வளோ குறையுதோ அதை ப்ரொடியூசர் திருப்பி கொடுக்கணும். 5 கோடியில் 2 கோடி தான் கலெக்ட் பண்ணா 3 கோடி ப்ரொடியூசர் திருப்பி கொடுக்கணும். அதனால இந்த நடிகர் ராம்சரண் என்ன பண்ணுறாரு, 15 கோடி வாங்கின சம்பளத்திலிருந்து எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அப்போ சொல்கிறாரு, இல்லை இல்லை என் பொறுப்பு தான், நான் எடுத்தேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சாதான், நீ உன் பொறுப்பு ஒன்றும் இல்லை, நான் ஹீரோ, என்னை நம்பி தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினா. நான் உங்களை கேட்குறேன், நாம் ஏதோ படம் எடுக்கிறோம், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்கிடுறானா? சின்ன படம் ஏதாவது வியாபாரம் ஆகுதா? பெரிய ஹீரோனா வந்து விடறானுங்க, ஏன், ஹீரோவுக்காக. அது தப்பு இல்லை, கலெக்ஷன் ஆகுது, ரசிகருக்கான் ஒரு வாரம் படம் உறுதியாக போயிடுது, பணம் ரிட்டர்ன் வருது, அதனால ஹீரோவை நம்பி வர்றாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஹீரோவை நம்பி தான் படம் வாங்குறாங்க. அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இப்போ நான் என்ன நம்பி வாங்கினா ஃபெயிலியர் ஆச்சு, அதனால் இந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுங்க, அது கதாநாயகன். டைரக்டர் ஒரு 5 கோடி, அவர் வந்து ஹீரோ வாங்குற சம்பளத்தில் 1/4 அல்லது 1/3 அப்படி தான் வாங்குவாங்க. இவர் வந்து 30 கோடி வாங்கினாருன்னா அவர் 5 கோடியோ என்பது தான் இருக்கும், ஆறில் ஒரு பங்கு தான் டைரக்டர் வாங்குறாங்க. அதில் இவர் ஒரு 5 கோடியை கொண்டு போய் ப்ரொடியூசர் கொடுத்து இதையும் சேர்த்து கொடுத்துருங்க, உங்களுக்கு பங்கு லாஸ் வராமல் பார்த்துங்க அப்படின்னா, இப்போ நான் அவங்க கையெழுத்து கும்பிடலாமா இல்லையா? அந்த ராம் சரண் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த டைரக்டர் யாருன்னு தெரியாது, நான் ப்ரொடியூசரை காப்பாற்றினான்ல, அவனுக்கு இருக்கிற மனசாட்சி இங்கே இல்லையேன்னு தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. வந்தால் சினிமா நிற்கும். இப்போ இந்த தம்பி 30,000 போட்டிருக்கார், சின்ன உதாரணம். அதே மாதிரி ஒரு 30 லட்சம் போட்டவங்க 3 கோடி போட்ட ப்ரொடியூசர் கணக்கில் வைங்க, லாபம் வேணாம், அந்த படம் ஓடி அந்த அசல் மட்டும் ப்ரொடியூசருக்கு வந்தால் அடுத்த இவன் படம் தானே எடுப்பான். ப்ரொடியூசர் வழக்கம் அதான், நடிகர்கள் தான் அந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே அடிக்க உள்ளே வச்சுக்குவாங்க. என்ன, அந்த பணம் ரொட்டேஷன் வராது, சொத்து ஆகிடும். ப்ரொடியூசர் படம் தான் எடுப்பார்கள். அந்த மாதிரி அங்கே ஆந்திராவில் மலையாளத்தில் கூட உண்டுங்க, சம்பளம் அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, 100 கோடியில் ஒரு படம் தயார் பண்ணால் ஹீரோ சம்பளம் 20% 25%, ஏன் சொல்லுவோம் இல்லை, 25%. நாங்கள் 100 கோடி எடுக்கிற படம் 25 கோடி தான் ஹீரோ சம்பளம், ஆனால் எங்கள் 60%. 100 கோடியில் படம் எடுத்தால் 50%லேருந்து 60%க்குள்ளே இங்கே சம்பளம். அப்போ ப்ரொடியூசர் கதி என்ன,
பொழுது ஏன் படம் இருக்கிறன்னா லாஸ்ன்னு தெரிஞ்சு கூட ரொட்டேஷனுக்காக பழைய கடன் அடைக்கணும். ஃபைனான்ஷியர் ஹீரோ இருந்தால் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறான், சின்ன படத்துக்கெல்லாம் பண்ணுறதில்ல. ஆகவே அந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்குது. இந்த குறும்படம் எடுக்கிற நீங்கள் பெரும் படம் எடுக்கணும், ஜாக்கிரதையாக எடுக்கணும். பணத்தை இந்த படத்து சீன்களுக்கு தேவையான அளவு செலவு பண்ணணும். நம்பி கொட்டிடாதீங்க, திரும்பி வர்றதில்லை. காலம் நல்லா இல்லை, சினிமா காலம் போகிறது நல்லா இல்லை. அவரவர்கள் சாமர்த்தியத்தில் தான் ஜெயிக்கணும். பல பேர் கமிஷன் அடிக்கிறாங்க, இதில் பல டைரக்டர்ஸே கமிஷன் அடிக்கலையே உங்கள் காலத்திலலாம் இருந்து எடுத்தீங்களே படம், என்ன ப்ரொடியூசரை விட்டு கொடுப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. ப்ரொடியூசரோடு இருந்து ரிலீஸுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. இப்போல்லாம் அது இல்லை, ஏதோ தோணுச்சு ஷியாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்புறம் என்னடா இவர் அவரும் சொன்ன வார்த்தை காப்பாற்றலையே, கண்டென்ட்டே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. வெரி நல்லா இருக்கா, தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க நல்ல நடிகர், மனோராஜ் உள்ள நடிகர். அந்த தம்பியெல்லாம் நல்லா வரணும். அதே மாதிரி சிவகுமார் மகன் சிவராமன் மகன் சந்திரபாபு, அவர் சந்திரபாபு சந்திரன் பாபு அந்த நடிகர், அவருடைய மகன், எல்லாம் வாரிசுகள்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் நல்லா வரணும், ப்ரொடியூசருக்கே ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணால் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த படம் நல்ல பேர் எடுக்கணும், நீங்கள் பெரும் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும் தம்பி. ப்ரொடியூசரை எல்லோரும் காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.